இன்னைக்கு ஆன்மீக தேவல் தாந்திரிய பிராஸ்ல நம்ம பார்க்க கூடியது சில நிறைய பேர் பார்த்துட்டு இந்த குதிரை லாடம் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் இன்னைக்கு குதிரை லாடம் இத பத்தி தான் நம்ம பேச போறோம் குதிரை அப்படிங்கறது பத்தி எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சூரிய பகவானுடைய அற்புதமான வாகனம் அதே மாதிரி ஐயப்ப சுவாமியினுடைய வாகனம் கூட நீங்க பார்த்துட்டீங்களா ஹரிவராசனம் பாட்டிலே வந்துருக்கும் குதிரை வாகனம் அப்படினு வந்திருக்கும் ஐயப்ப சுவாமியினுடைய வாகனம் அதே போன்று பார்த்தீங்களா பால் கடலை கடையும் பொழுது அந்த இடத்துல வந்ததுல உச்சைஸ்ரவாஸ் அப்படிங்கற ஒரு வெண்மையான குதிரை ஏழு தலைகள் கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் நம்ம அதுக்குண்டான படத்தியே நம்ம வந்து கொடுத்துறோம் நிறைய பேர் வீடுகளல அதை வச்சிருப்பீங்க இந்த குதிரை ரொம்ப விசேஷமானது அது வந்து எப்பவுமே தனக்குள்ள ஒரு அஸ்வினி முத்திரைன்னு சொல்வாங்க அந்த முத்திரை எப்பவுமே அது வந்து போட்டுட்டே இருக்குமா தியானத்துல யோக முறைகள்ல பிரதான முறைகள்ல அந்த அஸ்வினி முத்திரை ரொம்ப விசேஷம் மகாலட்சுமியே ஒரு முறை பார்த்துட்டேன்னா அந்த குதிரை மேல உச்சைஸ்ரவாஸ் மேல ரொம்ப பிரியப்படும் போது மகாவிஷ்ணு பேசின்னு இருக்கார் கடைசியில என்ன நீ கவனிக்காம அங்கேயே பார்த்துட்டு இருக்க நீ கல்யாணியா இந்த உலகத்துல பிறக்கணும்னு சொல்றா மகாலட்சுமியே குதிரை கல்யாணியாக அவதாரம் பண்றா அப்படி ஒரு புராணங்கள் இருக்கு அப்ப இந்த குதிரைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு லட்சுமி கடாட்சம் அதாவது கல்யாணியாக பிறக்கக்கூடிய மகாலட்சுமி அப்போ லட்சுமி கடாட்சம் அதுல இருக்கு இந்திரனுடைய வாகனமாக உச்சைஸ்ரவாஸ் இருக்கு அப்ப அந்த குதிரை இந்திரன் அனுகிரகம் கொண்டது அப்ப செல்வங்களை நிரப்பக்கூடியது ரெண்டாவது ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா யோக முத்திரையை எப்பவுமே தன்னுக்குள்ள போட்டு இருக்காட்டி இந்த குதிரைக்கு யோக சக்தியும் உண்டு அதனால அது மூணாவது பலன்கள் உண்டு இப்படி இந்த மூன்று பலன்கள் யதார்த்த பலன்கள் இதற்கு மேல நிறைய பலன்கள் இருக்கும் அப்படி அந்த குதிரை லாடம் அது வெண்மை கொண்ட குதிரை வெள்ளை குதிரை அந்த குதிரை லாடம் வந்து வைத்துக் கொள்றது ரொம்ப விசேஷம் இன்னைக்கும் சைனீஸ் வாஸ்துல இந்த குதிரை லாடம் வைக்கிற வழக்கங்கள் ஏற்படுத்தி கொடு அது திருஷ்டியை போகக்கூடியதா இருக்கும் தடைபெற்ற காரியங்கள் வெற்றியாக கூடியதா இருக்கும் இரும்புக்கு எப்பவுமே யதார்த்த ஒரு பலன்கள் உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான் அப்ப தடைபெற்ற காரியங்கள் மாறுறதுக்கு இது ரொம்ப உகந்ததா இருக்கும் வீட்டினுடைய வாசல் முன்னாடி மாட்டிக்கிறது அல்ல வீட்டில் உள்ள வரும்பொழுது மாட்டி வச்சிருக்க சில பேர் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருப்பான் அப்படி பண்ணிக்கிறதும் விசேஷகரமான பலன்கள் இருக்குது சார் நீங்கள் வச்சுருக்கல எஸ் நான் வச்சுருக்கோம் மாற்றம் இருக்கா நன்னா இருக்கு தடைபெற்ற காரியம் திருப்பி ஓடுறதுக்கு இந்த குதிரை லாடம் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வாஸ்து பார்க்க போய் நான் அந்த கம்பெனியில் வந்து இதை எடுத்து சொல்லியிருக்கேன் அந்த பெரிய ஷட்டருக்கு முன்னாடி குதிரை லாடம் சங்கு அதை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு முறை அவர் வந்து அதை செய்து போகும்போது நிறைய அவருக்கு பேப்பர் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் எடுத்து தடைபெற்ற காரியங்கள் மாறி திருப்பி கம்பெனி ஓட ஆரம்பிச்சிச்சு ஒரு பெரிய ஆச்சரியப்பட்டது சார் நீங்கள் காப்பாற்றினது ஒருத்தர் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை கிடையாது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 200 பேர்த்தோட வாழ்க்கை சார்னர் அந்த அதிசயமும் அந்த அற்புதமும் தந்தது தான் அந்த நிகழ்வு அந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது நம்ம பெரியவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது மூட நம்பிக்கை கிடையாது ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் பேரில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிச்சயம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உச்சைஸ்ரவாஸ் அப்படிங்கிற குதிரையுடைய விஷயங்கள் படமாக நம்ம நிறையா பேருக்கு சொல்லியிருந்தோம் அதை நிறையா பேர் வாங்கி வச்சு பயன்படுத்திருக்கோம் இது குதிரை குதிரை லாடம் வச்சோம்னா இவ்வளோ நன்மைகள் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு பயன்பெற்று பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி